நமஸ்காரம். சங்கராபுரம் யாருக்காக எதற்காக? நம்ம பிராமணர்கள் எல்லாருமே நிஜமாகவே நம்ம பாக்கியசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள். காரணம், நமக்குன்னு யோசிச்சு பாருங்களேன், அழகான ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. எப்போவுமே எத்தனை வருஷங்களாக இருக்குது, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்றாற்போல் அந்தந்த ஆச்சாரிய மடங்கள், அதில் ஆச்சாரிய சொரூபங்கள். ஒரே நிமிஷம் யோசித்து பார்க்கலாம். இந்த ஸ்ரீ மடங்கள், சம்பிரதாய மடங்கள் இல்லைன்னா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு வச்சு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஹியூமனாக இருந்தால் கூட மெனி டைம்ஸ் அவர் ஆக்ஷன்ஸ் ஆர் ரியலி, ஐ மீன் கம்பேரபிளி, ஒரு அனிமலினுடைய ஆட்டிடியூடு தான் நம்ம ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் வாழ்க்கை முறையே இருக்குது. பல முறை இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் ஹியூமன், அதில் நம்ம பிராமணால் கூட, வி ஆர் நாட் இன் பேலன்ஸாக இருக்கிறதுன்றது இல்லை. ஒரு வேக் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அதுக்கு காரணம் வந்து த லெஸ் அண்ட் லெஸ் இன்வால்மெண்ட் டுவர்ட்ஸ் ப்ராப்பர் அப்ரோச், ப்ராப்பர் டு ஹேண்ட்லிங் அண்டு சம்பிரதாயத்தை விட்டு விலகி இருக்கிறதுனால தான். சம்பிரதாயம் நமக்கு பிரதானம் அப்படின்றது ஒன்றும், நம்முடைய ஆச்சாரிய மடங்கள் நமக்கு பூர்ணத்துவத்தை கொடுக்கறது அப்படின்னும், பகவான் மேலேயும் ஆச்சாரிய மேலேயும் நம்பிக்கையும் ஃபுல்லாக இருந்தால் நம்ம திசை மாற மாட்டோம். திசை மாற வேணும்னு மாறதில்லை. ஏன்னா நம்ம இண்டிவிஜுவல் ஒரு முடிவு எடுக்கிறோம், அதில் வந்து பல விதத்தில் நம்ம தவறி போயிடுறோம். அதனால் ஃபேமிலிக்குள்ளே பல குழப்பங்கள். இன்றைக்கி தேதியில் பசங்க எல்லாம் அவள் சாய்ஸுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி இருந்ததுக்குமே நம்ம வித்தியாசம் பார்க்கலாம். இன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு பசங்களும் சாப்பிட்ற முறை, உடுத்துகிற ட்ரெஸ்ஸு, பேசுகிற பேச்சுக்கள், இவன் படிக்கிற படிப்பு, சகவாசம் சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயும் கம்பேர்ட் டு 30 இயர்ஸ் ரொம்ப டீக்ரேட் ஆகிட்டோம். அட்வான்டேஜ் இருந்தால் பரவாயில்ல, இதில் பெரிய மெரிட்டோ ப்ளஸ்ஸோ அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு இருந்தால் பரவாயில்ல, அதுவும் இல்லை. கம்ஃபர்ட்ன்ற ஒன்றுத்தை மட்டுமே பிரதானமாக்கி சீர்குலைச்சிக்கிறோம் வாழ்க்கையை. இதுலேருந்து வெளியில் வரணும், வரத்துக்கு தான் நம்ம அந்தந்த மடங்கள் சரி. அப்படி வந்து இன்றைக்கி தேதியில் இந்த சங்கராபுரம்னு ஒரு குரூப்பில் நம்ம இருக்கோம்னா நம்ம எல்லோரும் பாக்கியம் பண்ணுவா தான். இது ஆனால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு போய் சேரணும் முக்கியமாக அதில். ஏன்னா பசுக்கு எப்படி மூக்கணாங்கயிறு கட்டினா தான் அது ஒரு சரியான ஒரு டைரக்ஷனில் அது அதையே பாதுகாக்க முடியுமோ, அது மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம சம்பிரதாயத்தில் என்ன இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம திசை மாறிடும். யோசிச்சு பார்க்கலாமே, எல்லாருமே நம்ம சாதாரண ஒரு சாப்பாடு சாப்பிட்ருந்தோம். இன்றைக்கி பெருவாரியானவர்கள் என்ன, ஓட்ஸுன்னு ஒன்று இதை சாப்பிட்றா கருத்தால். ஓட்ஸுன்றது என்ன, இங்கே பாரதத்தில் குதிரைக்கு கொள்ளுன்னு போடுவா, அது இங்கே நிறைய விளையிறதுனால கொள்ளு தான் குதிரைக்கு ஆகாரம். ஃபாரினில் வந்து கொள்ளு கிடையாது, அதுபோல் ஓட்ஸ். தீண்டத்தகாத பயிர்னு கூட சொல்ல முடியும், ஒரு வெக்கல் மாதிரி அது, அது குதிரைக்கு போடுறது. அதில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் மற்றது இல்லாமல் கலப்படம்லாம் இருக்குது. இதை வந்து இன்றைக்கி பிராமணர்கள் நம்ம பழையது சாப்பிட்ருந்தவா இதை வந்து ஒரு நல்ல ஒரு பாக்ஸில் வச்சு அப்படி டெய்லி டம்ளர் டம்ளராக கஞ்சி சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு நம்ம அதில் உப்போ வெங்காயமோ என்னோ சர்க்கரையோ தண்ணியோ பாலோ ஏதோ ஊற்றி அவ்வளோ சாப்பிட்றோம். அது பெருமிதமாக வேறு சொல்கிறோம். நிறைய பேர் வந்து சுகர் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வேற சாப்பிட்றா, இதெல்லாம் இவ்வளோ அபத்தமாக இருக்குது. உடம்பு குறையும்னு சில பேர் சாப்பிட்றா, என்ன குறைய போகிறது, 5 கிலோ 6 கிலோ ஓட்ஸ் வச்சுருந்தா ஒரு 20 நாள் கழிச்சு அந்த டப்பானுடைய வெயிட் வேணால் குறையும், உடம்பு எங்கே குறைய போகிறது, ஏதாவது ஒருத்தர் ப்ரூவ் பண்ணட்டும். அது மாதிரி சுகருக்கு இருக்கா சாப்பிடக்கூடாதுன்னு தான் இது இருக்குது. இது மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம மாறி, ட்ரெஸ் ஆகட்டும் அதுவாகட்டும், குறிப்பாக கல்யாணமான கேர்ள்ஸே கூட பிராமணாலெலாம் நெத்திக்கிட்டு கிடையாது, பொட்டு வச்சு கிடையாது, தலைவிரி கோலம் தலை பின்னுறது கிடையாது,
நம்ம அவள் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா நம்ம முகம் திருப்பின்னு போகிற அளவுக்கு ஒரு அலங்கோலமான ஒரு ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியும். தாலி கூட நிறைய பேர் போட்டுக்கிறது இல்லை. எவ்வளோ கீழே இறங்கி வந்துட்டோம். ஜென்ஸாக இருந்தால் சந்தியா வந்தனோன்றது கிடையாது, அப்படி இல்லைனாலும் என்னென்னவோ எங்கெங்கேயோ போயிட்டோம். லௌகீக பிராமணர்கள் சொல்கிறோம், பூனால் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. எப்போது போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை எப்பவும் போட்டுன்னு தெரிகிறோம், அது மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மாற்றின்றா தான் நமக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இது தான் திரும்ப திரும்ப பேசுகிறது. அதுக்கு தான் சங்கராபுரம் வந்து ஒரு வழியாக இருக்க போகிறது. ஸோ நம்ம மாற்றின்ட்டு தான் ஆகணும். அதே மாதிரி ஃபாரினில் நிறைய பேர் 20 வருஷம் 30 வருஷமாக கிட்டத்தட்ட குடியிருக்கோம், போய் சம்பந்த செட்டில் ஆகிட்டோம். ஒரு சார்ட் போட்டு பார்க்கலாமே நம்மளுக்கு அதனால் லாபமாக நஷ்டமாக, அதாவது லாபமா நஷ்டமானா நம்முடைய வாழ்க்கை முறை உயர்ந்திருக்கா இதுவாக இருக்கா, நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன் அதனால் உயர்வடைந்திருக்கா கீழே போயிருக்கா. பணம்ன்றது வேணால் வந்திருக்கலாம். ஏன் இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறாளே, எல்லாருக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடைக்கிறது இல்லை, ஜாபு அவசியமும் கிடையாது. இன்னும் கேட்டால் நம்ம பிராமணர்கள் வந்து அதிகமான திறம்பட வாழ்கிற மூளையை உபயோகப்படுத்தக்கூடியவான ஒரு இருக்குது, இப்போவும் இருக்குது. தி ஜீன்லேயே அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கேலிபர் இருக்குது. அதை அந்த அந்த ஒரு நாலெட்ஜை இமீடியட்டாக கிராஸ் பண்ணிக்கிறதும் அதன் மூலமாக நம்ம வெளிப்படுத்துகிற தன்மையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதை யூஸ் பண்ணி பல சின்ன சின்ன செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நம்ம வரலாமே, பண்ணலாமே, அட்டன் பண்ணலாமே. எவங்கிட்டயும் ஒர்க் பண்ணுறதுக்கு எதுக்கு? இப்போ ஒரு 5 லட்சரூபா சம்பாதிச்சா கூட யார் கொடுக்குறாலோ அந்த 5 லட்சம் அவனுக்கு 7-8 லட்சம் வராமல் நம்மளுக்கு எப்படி 5 லட்சம் கொடுக்க போகிறான்? அப்போ அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்குன்னு நம்மளே பண்ணலாமே. அது போக ஃபாரினில் இருக்கா ஒர்க் பண்ணுறா, இன்றைக்கி நம்ம அந்தந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்கே சில பேர் இருக்காங்க இருக்கான்னா எவ்வளோ அதனால் டிட்டாச்மெண்ட் ஆகிடுது. நிச்சயமாக ஆகிடுதா இல்லையா? அந்த பசங்க ஃபுல்லாக அங்கேயே இருந்து க்ளீனாக ஒரு பெரிய கோடு, உனக்கு எனக்கும் கிட்டத்தட்ட சம்பந்தம் இல்லைன்ற இப்போ ஆயிடுத்து. அவள் தனி இது தனி. அப்போ எங்கே அந்த ப்ளஷர் இருக்குது? அங்கே போனாலும் இப்போ எல்டர்ஸ் போனால் 24 மணி நேரம் 15 மணி நேரம் ஃப்ளைட்லேயே உட்காந்து போகணும், பிகாஸ் ஆஃப் கம்பல்ஷன் தே கோ அண்ட் கம். அங்கே போனால் ஒரு ஜெயில் லைஃப்ன்றா, இங்கே இருக்க இங்கேருந்து போகிறவாளே. ஆனால் அங்கேயே இருக்கோ, இங்கே இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி இங்கே கிடையாது அப்படின்றா. ஓகே, ஏதாவது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா நம்ம எதுக்கோசரம் பிறந்திருக்கோம், பிறந்ததின் நோக்கம் என்ன, நம்ம இனிமேல் பிறக்காமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம பிறந்திருக்கோம், அதுக்கு உண்டான வழியை நம்ம சம்பிரதாயத்தில் இருக்குது. இதுதான் பிராமணர்கள் பிறப்பு. இதை விட்டுட்டு நானும் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக பிறந்திருக்கேன் அப்படின்ற எண்ணத்தில் சாப்பாடு பணம் தேவை அதுதான்னா வாழ்க்கை கிடையாது. அப்போ வெளியில் வரணும், ரியலைஸ் பண்ணணும். சங்கராபுரம் அதுக்கு வழி காமிக்கிறது. நாமும் அதன்படி செல்வோம், நடக்கும் என்று நம்புவோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணய்யா. ராகவதாசன், சந்தோஷம் ராம்.